காவிரி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒவ்வொரு நாளும் முக்கியமான நிகழ்வுகளை பல்வேறு கோணங்களில் பேசுவதற்கான வாய்ப்புதான் இந்த எட்டு திசை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்கவிருப்பது, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா, வந்தால் எப்பொழுது வருவார், இது குறித்து தான் இன்றைய எட்டு திசை நிகழ்ச்சியில் நாம் பார்க்கவிருக்கிறோம். நடிகர் கமலஹாசன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனது பிறந்த நாளன்று அரசியலுக்கு வந்ததை முழுமையாக தெரிவித்துள்ளதற்கு பிறகு நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு எப்பொழுது வருவார் என ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து பிரபல மாத இதழ் ஒன்று ஒரு கட்டுரையை வெளியிட்டுள்ளது. இது குறித்து ஒரு முழுமையான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். 1970களில் நடத்துனராக இருந்த சிவாஜி ராவை இயக்குநர் பாலச்சந்தர் ரஜினிகாந்தாக மாற்றினார். தொடக்கத்தில் துணை கதாபாத்திரமாக நடித்து வந்த ரஜினிகாந்த் 1980களில் தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகரானார். கமலுடன் இணைந்து பல வெற்றி படங்களில் நடித்து வந்த ரஜினி, எஸ்பி முத்துராமன், பாரதி ராஜா, பஞ்சு அருணாச்சலம் ஆகிய இயக்குநர்களால் ஆக்ஷன் கதாநாயகரானார். அக்கால கதாநாயகர்கள் போல நல்ல நிறம், கன்னத்தில் கொழுத்த சதை ஆகியவை இல்லாமல் மிகவும் எளிமையான தோற்றத்தை கொண்டிருந்தாலும் ரசிகர்கள் மத்தியில் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். ரஜினிகாந்த் என்றாலே வாயில் சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிக்கும் ஸ்டைலும் அவர் பேசும் பஞ்ச் டைலாக்களும் சிறியவர் முதல் பெரியவர் வரை ரஜினியின் பேர் சொல்ல வைக்கும் விஷயங்கள். இந்திய சினிமாவின் பாக்ஸ் ஆஃபீஸ் கடவுளாக வலம் வரும் ரஜினிகாந்த் இயக்குனர் சங்கரின் கூட்டணியில் நடித்து வெளிவரவிருக்கும் 2.0 திரைப்படத்திற்கு மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் அவரது ரசிகர்கள். சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் கடந்த பல ஆண்டுகளாக அரசியலில் களமிறங்க போவதாக ரஜினி ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு நிலவுகிறது. நான் எப்ப வருவேன், எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது, ஆனா வரவேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன் என்று தனது படங்களிலும் ரஜினி அரசியல் சார்ந்த வசனங்களை பேசி வந்துள்ளார். கடந்த காலங்களில் பலமுறை ரஜினி அரசியலுக்கு வருவதாக அறிவிப்புகள் வரும் என காத்திருந்த ரசிகர்களுக்கு தற்போது ரஜினி அரசியலுக்கு வருவது உறுதியாகிவிட்டது போல் தெரிகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவு, அரசியலிலிருந்து கருணாநிதியின் ஓய்வு, தமிழகத்தில் நிலவும் ஸ்திரத்தன்மை அற்ற ஆட்சி ஆகியவை தற்போது ரஜினி அரசியலுக்கு வர காரணங்களாக துணை நிற்கின்றன. சில மாதங்களுக்கு முன்பு ரசிகர்களுடனான சந்திப்பின் போது, போருக்கு தயாராக இருங்கள், போர் வரும்போது அறிவிக்கிறேன் என தெரிவித்தது அரசியலுக்கு வர ரஜினி முடிவெடுத்து விட்டதாக முகாந்திரங்களாக தென்பட்டன. ரஜினி வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது மட்டும் அவர் ஏதாவது ஸ்டண்ட் பண்ணுவாரு, ஏதாவது சொல்லுவாரு, படம் ஓடுறதுக்கு ஏதாவது யுக்திகளை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய ஆசீர்வாதத்தால உங்களுடைய அன்பால அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய ரசிகர்கள் அண்ட் தமிழ் மக்கள் இதுக்கெல்லாம் வந்து ஏமாற மாட்டாங்க. போர் வரும்போது அறிவிக்கிறேன் என தெரிவித்தது அரசியலுக்கு வர ரஜினி முடிவெடுத்து விட்டதன் முகாந்திரங்களாக தென்பட்டன. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியின் போது ரஜினியின் மனைவி லதா அரசியலுக்கு வருவது குறித்து விரைவில் ரஜினியை அறிவிப்பார் என தெரிவித்தார். வயதில் தன்னை விட சிறியவராக இருந்தாலும் சினிமா அனுபவத்தில் தன்னை விட மூத்த கலைஞரான கமல் அரசியலிலும் ரஜினியை முந்திக் கொண்டார். ஒருபுறம் அரசியல் முகாந்திரங்களுடன் விஜயும் வளர்ந்து வருகிறார். தமிழக அரசியலில் நிலவும் இத்தகைய சூழலில் ரஜினி அடுத்த மாதம் 12ஆம் தேதி தனது பிறந்த நாளன்று தனி கட்சி குறித்து அறிவிப்பார் என எதிர்பார்ப்பு எழுந்தது. தற்போது அது தள்ளி வைக்கப்பட்டதாக அறிவிப்பு வெளியாகி இருப்பினும் அரசியல் பிரவேசம் குறித்து ஏதாவது ஒரு அறிவிப்பு வரும் என ரஜினியின் நட்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இப்ப நடிகனா பயன்படுத்திட்டு இருக்கான், நடிகனா நடிச்சிட்டு இருக்க, நாளைக்கு என்னமா பயன்படுத்துறாரோ, அவன் என்ன பயன்படுத்தினாலும் நியாயமா, உண்மையா, தர்மமா, மனசாட்சியோட பண்ணுவேன். இப்ப நடிகனா நான் எப்படி பண்ணிட்டு என்னுடைய கடமை செஞ்சிட்டு இருக்கோம், மக்களை மகிழ வைக்கணும், பணாதிஷ்டங்கள் அப்புறம் அதுக்காக பண்ணணும். அதே மாதிரி என்ன பொறுப்பு கொடுத்தா கூட நியாயமா, உண்மையா, சத்தியமா இருக்கணும். அரசியல்வாதி ஆகிறாரா ரஜினிகாந்த், இது குறித்து ஆலோசிப்பதற்காக நம்முடைய சினிமா பத்திரிகையாளர் திரு பரத் இணைந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் திராவிட ஜீவா அவர்களும் எழுத்தாளர் அவர்களும் இணைந்திருக்கிறார். இருவருக்கும் வணக்கம். திரு பரத், உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன்.
சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான பாட்டு. சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சூப்பர் ஸ்டார்னா தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. சினிமாவில் அவருக்கு இருக்கக்கூடிய மவுஸ் அரசியலும் தொடரும் நினைக்கிறீங்களா? ஆப்வியஸ்லி அந்த மவுஸ் இல்லைனா எதுக்கு ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பயும் ரஜினி வாய்ஸ் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஸோ அவருக்கான அந்த ஒரு ஒரு பேஸ் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அது இன்னைக்கு நேற்றுக்கு வந்ததில்ல, அது 78-80 தொடங்கியது. அது படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு 2 ஜெனரேஷன் 3 ஜெனரேஷன் அதுவும் அவரோட அந்த மார்க்கெட்டபிலிட்டி அண்ட் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இன்னும் அதிகமாகிட்டே போயிட்டுருக்குன்னா அப்போ இன்னும் அதிகமான ஃபேன்ஸ் இப்போ தான் கூடியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அவருக்கான இடம் அவருக்கான மவுஸ் அப்படியே தான் இருக்குது. அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுனால ஃபேன்ஸ் கூடியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஏன்னா இது இன்னைக்கு நேற்றுக்கு அவர் அரசியல் வரேன்னு சொல்லதோ நாளைக்கு வந்துடுவேன் இப்போ வந்துடுவேன் நான் வந்துட்டா இப்படின்றது வந்து 90களிலிருந்து தொடங்கி இன்னி வரைக்கும் வந்து அவர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கார். ஸோ இன்னைக்கு நேற்று அவர் வந்து கமல்ஹாசன் மாதிரி வந்தார் நேற்று சொன்னார் இன்றைக்கி ஏதோ ஒன்று அறிக்கை அடுத்து நான் ஆப் கொண்டு அந்த மாதிரி கிடையாது. ரஜினின்றது படிப்படியாக தான் வந்துகிட்டு இருக்கன்றது என்னோட பர்சனல் ஃபீல். நிச்சயமாக திரு திராவிட ஜீவா, நீங்கள் ரஜினிகாந்த் அரசியல் வர்றது குறித்து என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ரஜினிகாந்த் இல்லை, யார் அரசியலுக்கு வந்தாலுமே வந்து நல்ல கொள்கைகளும் செயல் திட்டங்களும் வச்சுன்னு வந்தால் யார் வேணால் அரசியலுக்கு வரலாம். அதனால் வந்து அவர் அரசியலுக்கு வரதை வந்து நான் தனிப்பட்ட போல எதிர்க்கிறேன் ஆதரிக்கலாம் கிடையாது. வந்ததுக்கு பிறகு அவர் என்ன கொள்கையை முன்வைக்கிறார்ன்றதை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும், எதையுமே பார்க்கணும் நம்ம. நிச்சயமாக அவர்கிட்ட எந்த மாதிரியான கொள்கைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க திரு பரத்? கொள்கைன்றது வந்து பார்த்தீங்கன்னா சி அவர் நவந்தன் நிறைய விஷயங்கள் நடந்தது ஊழலுக்கு எதிராக. இப்போ சமீபத்தில் கூட அவங்க ஃபேன்ஸை சந்தித்தப்போ கூட நான் ஊழலுக்கு எதிராக குரல் கொடுப்பேன், யாராவது என்னை சேர்ந்தவர்கள் வந்து நான் ஒருவேளை கட்சி தொடங்கினால் ஊழல் சார்ந்தவர்கள் என் கூட இருந்தால் அவர்களை நீக்குவதற்கும் நான் தயங்க மாட்டேன். இப்படிலாம் சி பேசிக்காகவே எந்த ஒரு நடிகரும் சினிமாவிலிருந்து அடுத்ததாக அரசியலுக்கு வர யாருமே முன்னெடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆயுதமாக எடுக்கிறது வந்து ஊழலை ஒழிப்போன்றது கொண்டு தான் முன்னாடி வராங்க. ஸோ ரஜினி இஸ் ஆல்சோ நாட் டிஃப்ரெண்ட், அவரும் அதே கருத்தோடு தான் வராரு. பட் என்ன அவருக்கான அந்த ஒரு ஒரு கிரேஸ் அண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்லேயும் இருக்குது. விமன் ஃபோக்ஸ் சி இப்போ இப்போ இருக்கிற நிலைமையில் தமிழ் படங்களுக்கு ஆட்களே வரல அப்படின்னு சொல்ல தியேட்டருக்கு ஆள் வரலன்னு சொல்கிறனால தான் ஒரு விமன் ஃபோக் கூட ஃபேமிலியில் இருக்கிறவங்க கூட ரஜினி படம் வந்திருக்கு தியேட்டருக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குடும்பத்தில் ஒரு ஒரு அங்கமாக ரஜினி அவங்க எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறதுனால இது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமான்றது தெரியாது. சினிமாவில் ரசிப்போம், எலெக்ஷனுக்கு வந்தால் கன்வெர்ட். பட் அவருக்கான அந்த ஒரு கரிஷ்மா அந்த சாம் வந்து என்றைக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ரஜினிகாந்தை சுற்றிலும் இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ரசிகர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக நடந்த ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து ரசிகர்கள் தான் எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அரசியலில் ரஜினிகாந்த் வரும்போது அவர்களுடைய ரசிகர்களோ இல்லை ரசிகர் மன்ற நிர்வாகிகளோ தான் அரசியலில் அவருக்கு மே பக்கபலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை வேறு யாரும் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது ரொம்ப ஏர்லி டு சே சார். இப்போ கமல்ஹாசன் அவரை பற்றி பேசும்போது கூட அதே தான் வந்தது, என்ன பண்ண போகிறாரு எப்படி வர போகிறாரு கூட அவர் டீம் எப்படி இருக்கும் இப்படியான ஒரு சில விஷயங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கமலுக்கும் நமக்கு தெரியாது, பிளாங்க், தேர் ஆல் நாட் டெஸ்டட். இன்னும் அவங்க ஒரு தேர்தலையும் சந்திக்கல, இல்லை வந்து ஒரு அஃபிஷியல் ஒரு மாநாடோ இல்லை இது என்னோடய அணி அப்படி எதுவுமே சொல்லலை. அவங்க எல்லாருமே நான் வரேன், என்னோடைய இது குறிக்கோள் இது, நான் இறங்குவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஸோ போக போக தான் தெரியும். அஃபீஷியலாக ரெண்டு பேருமே ப்ராப்பராக அஃபீஷியலாக ஒரு தேதி குறித்து லான்ச் பண்ணதுக்கு அப்புறமாக தான் அவங்க டீம் என்ன, அவங்களோட உண்மையான குறிக்கோள்கள் என்ன, அவங்க எப்படி அதை கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க, அதெல்லாம் போக போக தான் தெரியும். பட் இட்ஸ் டூ ஏர்லி, இது கூட நம்ம ஒரு மீடியா ஸ்பெகுலேஷன் தான் சொல்கிறோம். ஏன்னா December 12 அறிவிப்பாரா அறிவிக்க மாட்டாரா, ஏன்னா ஃபேன்ஸ் மீட் பண்ணார் அப்போ வந்து அது ஸ்பைரல் எஃபெக்டாக அதுக்கு அடுத்ததாக தொடர்ந்து நம்ம எல்லாருமே மீடியாக்களில் படிச்சுக்கிட்டே இருந்தோம் ரஜினி அது பண்ண போகிறாரு இந்த தேதி லான்ச் பண்ண. பட் சடனாக எங்கேருந்து ஒரு கமல்ஹாசன் வந்து அவர் வந்து அந்த லைம் லைட்டை அப்படியே டைவெர்ட் பண்ணி போனோடனே ரஜினியின் பக்கத்துலேருந்து ஒரு 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 அமைதி நிலவியது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சைலன்ஸ் வாஸ் தேர், ஒரு வாக்யூம் சைலண்டாக இருந்தது. கமல்ஹாசன் உள்ளே வந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக இவரோட அரசியல் வருகையை தள்ளி போட்டிருக்காரோ. அப்படி இப்போ கமல்ஹாசன் வரலன்னா கூட இதே தான் நடந்திருக்கு. ஏன்னா அப்பயே என்ன சொன்னாங்கன்னா பிறந்த நாளென்று அறிவிக்கப்படும், பிறந்த நாளென்று முக்கிய செய்தி காத்திருக்கிறதுன்னு போன மேலேயே சொன்னாங்க. ஸோ அது தவிர உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா 2.0 காலா இப்படி படப்பிடிப்புகள் ஷூட்டிங்கில் தான் இருந்தார் ரஜினிகாந்த். ஸோ கமல் வந்ததுனால ரஜினி தள்ளி வச்சுட்டாரு. சி ஹி வாஸ் வெரி சென்சிபிளாக 2-3 கமெண்ட்ஸ் கூட கொடுத்தாரு, அது வந்து எதிரவே நம்ம எழுதணும் பட் புகழ் இருக்கிறவங்கலாம் வந்துடும். ஸோ இட் ஷோஸ் த கிரவுண்ட் ஒர்க். அப்போ வரேன்னு சொன்ன ஒரு மனுஷன் திடீர்னு ஒரு ஸ்டேஜில் வந்து இல்லை நமக்கு வெறும் புகழ் மட்டும் இருந்தால் ஓட்டா வராது அப்படின்னு சொல்லும்போது வெறும் வார்த்தையாக நான் அதை பார்க்கல. ரஜினி சொல்கிறத அவர் செஞ்ச ஹோம்ஒர்க், அதுக்கு நம்ம என்ன செய்யணும் டு ஓவர் கம் தட் அப்படின்றதெல்லாம் அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான். ஏன்னா திஸ் இஸ் த டைம் ஃபார் ஹிம் டு கம். ஏன்னா ஒரு பெரிய வேக்யூம் இங்கே இருக்குது, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், இருபெரும் தலைவர்கள் இன்றைக்கி ஒருத்தர் செயல்பட முடியாத சூழ்நிலை ஒருத்தர் இல்லை. அப்போ இதுதான் சான்ஸ், இது இதை விடுவார்னு எனக்கு தோணலை. ஏன்னா ஒரு 20 வருஷமாக தன்னுடைய ஃபேன் பேஸை கட்டி காத்துட்டு வந்துட்டுருக்கிற ஒரு ஆக்டர் இன்றைக்கி இந்த சான்ஸை விடுவார்ன்னு எனக்கு தோணலை. திரு திராவிட ஜீவா, இப்போ ஒரு எழுத்தாளராக திரு பரத் சொன்னது போன இன்று வந்து ஒரு பொலிட்டிக்கல் வேக்யூம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு, கருணாநிதியோட ஓய்விற்கு பிறகு தமிழ்நாட்டில் நல்லா தலைவர்களே இல்லையா லீட் பண்ணுறதுக்கு? இல்லை, அரசியல் வெற்றிடம்ன்றதை நிச்சயமாக எந்த காலத்தையுமே நான் ஏற்றுக்கலை. வெற்றிடத்தை வந்து காற்று நிரப்பும், இது வந்து அறிவியல் விதி. அது மாதிரி வந்து நம்ம வந்து இப்போ இருக்கிற அரசியலில் பார்த்திங்கன்னா
திமுக வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ்டு பார்ட்டி, அது வந்து அதாவது அடித்தளம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கட்சி. போ வேறு யாரும் இப்போ அரசியலுக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி இப்போ திமுகவான வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ வந்து ரஜினி மாதிரியான ஒரு ஆட்கள் வந்தால் மட்டும்தான் இதை வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வேறு யாருக்குமே அந்த சான்சஸ்லாம் கிடையாது. அப்படி இல்லைன்னு போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வெற்றிடம்ன்றது நிச்சயமாக நிரப்பப்படப்படாது. போகுது சரியான ஆளுமை கொண்ட ஒரு ஆளுகள் வந்து உள்ளே வரும்போது தான், வந்து தலைவர்கள் உள்ளே வரும்போது தான், அந்த போட்டியாளர்கள் உள்ளே வரும்போது தான் அந்த அரசியல்ன்றது வந்து ஒரு போட்டியாக வந்து இவங்க எல்லாம் ஆப்ஷன்ற மாதிரியான சூழ்நிலைக்கு போகும். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தாலும் இந்த பொலிட்டிக்கல் இந்த வேக்யூம் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகும் தான் நினைக்கிறீங்களா? பொலிட்டிக்கல் வேக்யூமே இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். நான் பொலிட்டிக்கல் வேக்யூம் இல்லை, அது இருக்கிறதா சில பேர் நினச்சிக்கிறாங்க, அது நிச்சயமாக ஒரு தவறு. கொண்ட தலைவர்கள் வர வந்தால் தான் வந்து இதை நிரப்ப முடியும்னு சொல்கிறீங்க. இப்போ ஆளுமை கொண்ட தலைவராக ரஜினிகாந்த் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு கருத்தா? நிச்சயமாக ஆளுமை கொண்ட நடிகர் ரஜினிகாந்த், ஆனால் தலைவராக ஆவாரான்றது வந்து காலம் தான் முடிவு பண்ணும். அவர் மாநில தான் சொல்லணும், காலம் தான் முடிவு பண்ணும். ரஜினிக்கு வந்து மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் 40 வருஷன்றத விட ஒரு 70 வருஷம் 80 வருஷம் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினி வந்து ஒரு இதுக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறையும் சரி இதுக்கு அடுத்து வர தலைமுறையும் இல்லாத அளவுக்கான ஒரு செல்வாக்கு வந்து மக்கள் மக்கள் செல்வாக்குன்றது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் இருக்கிறது மட்டும் தான் வெற்றி ஜெயிக்கிறது மட்டும் தான் மக்கள் செல்வாக்கெல்லாம் கிடையாது. சினிமாவில் தொடர்ந்து அவருக்கு வந்து மக்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்போ சார் சொன்னார், பரசார் சொன்னார், ஃபேமிலியில் ஒருத்தர் இப்போ ரஜினி சார் படம் வந்துச்சுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எல்லாமே வந்து லேடிஸ்லாம் கூட விரும்பி தேட்டருக்கு போகிறாங்க. அதனால் ஓட்டாக கன்வெர்ட் ஆக மாட்டேது. அவர் என்ன செய்கிறாரு என்ன இது பண்ணுறாருன்றத பொறுத்தான் இருக்குது. தமிழகத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா திராவிட சித்தாந்தங்கள் தான் 50 வருஷமாக வந்து இங்கே வந்து வேரூன்றி இருக்குது. திராவிட ரஜினியோட சித்தாந்தங்கள் திராவிட சித்தாந்தமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஆனால் இல்லை நம்ம மறுக்க முடியாது, ஒரு தேர்தல் அரசியலுக்கு வந்து பிறகு நம்ம சொல்ல முடியும். ஆனால் திராவிட சித்தாந்தத்தை முன் வச்சால் தான் இங்கே வந்து அரசியலில் வந்து மிகப்பெரிய வெற்றியடையத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். திரு பரத் அவர் சொன்னதை போட்டு திராவிட சித்தாந்தத்தை முன்வைச்சாதான் வெற்றியது அந்த வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாரு. ரஜினியுடைய கொள்கைகள் என்னவா இருக்குது? அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் ஹிந்துத்துவா சார்ந்து போயிடுவாரா இல்லை எல்லா மதத்தினருக்கும் ஒரு காமனான ஒரு பர்சனாக இருப்பாரா? சி இது ரெண்டு விதமாக பார்க்கலாம் சார். சி கிரிட்டிக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போது கமல்ஹாசனோட ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் எடுத்த உடனே ஒரு ஒரு டேஷிங்காக வந்து அது தவறு இந்த தவறை நான் சரி செய்ய போகிறேன் இது சரியில்லைன்னு சொல்கிற ஒரு கைண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ். பட் ரஜினியோட பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டைல் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். எல்லாரையும் ஒரு மாதிரி வந்து ஒரு ஒரு யாரையும் எடுத்த உடனே குறை சொல்லாமல் அதை வாட்ச் பண்ணுறேன், பொறுமையாக இறங்குவோம் பார்ப்போம். ஃபேன்ஸை கூட போர் வந்தால் கமல்ஹாசன் போர்னே அறிவித்தார், பட் ரஜினி போர் வந்தால் ஸோ எல்லாமே வந்து இஸ் கீப்பிங் கார்ட்ஸ் வெரி க்ளோஸ் டு இஸ் ஹார்ட். எந்த ஒரு கார்டையுமே இது வரைக்கும் ரஜினி இறக்கவே இல்லை. சி இஸ் அது ஃபேன்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு மென்டலி, இஸ் ப்ரிப்பேரிங் தம் நம்ம ரெடியாகவும் ரெடியாகவும்ன்றது இல்லை. அந்த மாதிரி தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லாதனால தான் 20 வருஷமாக கடந்த 20 வருஷமாக அரசியலுக்கு வரேன் வரேன்னு சொல்லிட்டே இருக்கிறது இன்னும் கண்டினியூ ஆகுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுது. லெட் அஸ் பி வெரி லாஜிக்கல் சார், தெளிவாக பேசுவோம் சார். கடந்த 20 வருஷத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த ஒரு வருஷமாக தான் எல்லாருமே வரலாம், இந்த ஓப்பன் கிரவுண்டு ஃப்ரீ ரன்னுன்ற மாதிரி இந்த ஒரு வருஷத்தில் தான் இருக்குது. அதில் ஆளுமை கொண்ட தலைவர்களோ மக்கள் கரிசமா இருக்கிறவங்களோ முன்னாடி முன்னிறுத்தி ஓடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கடந்த 20 வருஷத்தில் நம்ம பேசியிருக்கலாம் செஞ்சுருக்கலாம், பட் உங்களுக்கும் தெரியும் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் இங்கே எப்படி இருந்ததுன்னு. மோரோவர் அவர் வந்து இஸ் எ பிஸி ஆக்டர். இன்றைக்கி ரஜினிகாந்தோட ஒரு படத்தினுடைய அந்த பிஸ்னஸ் அதனோட மார்க்கெட்டபிலிட்டி ரீச் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒருத்தர் தன்னோட உச்சத்தில் இன்னைக்கு இருக்கிறவர் வந்து நான் அதையும் விட்டு விட்டு நான் அரசியலுக்கு வரத்துக்கு தயாராகிறேன்னு சொல்லும்போது யூ ஷுட் டேக் இட் வெரி சீரியஸ். இன்னைக்கு ஒரு மார்க்கெட் இல்லை எனக்கு படங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருது வேற, பட் இன்னைக்கு வந்து ஓடுற குதிரை ஓடுற குதிரை நிறுத்துவாங்களா? ஸோ அதையும் மீறி ஒருத்தர் வரேன் அப்படின்னு சொல்லும்போது சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே கண்டியூசிவாக அமையணும் சார். என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் த டைம் இட்ஸ் கோன் ஹேப்பன். தொடர்ச்சியாக 40 வருஷமாக நான் இங்கே இருக்கேன், நான் ஒரு தமிழன் தான் அப்படின்னு அவர் வந்து வெளிக்காட்டிக்கிறார். இருந்தாலும் தொடர்ச்சியான எதிர்ப்புகள் வருது. அவர் வந்து மராட்டியத்தை பூர்வீகமாக கொண்டவர், கர்நாடகத்திலேருந்து வந்தவர்னு சொல்லி தொடர்ச்சியான எதிர்ப்புகள் வருது. இதனால் வந்து அவர் சிஎம் ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை எப்படி அவர் எதிர்கொள்வார்னு நினைக்கிறீங்க? டைம் அண்ட் அகைன் அவரோட படங்களில் டைலாக் வைக்கிறதாக இருக்கட்டும், இல்லை அவர் ஒரு பேசும்போது நான் ஒரு தமிழன் தான், நான் இங்கே தான் வளர்ந்துருக்கேன், என்ன எனக்கு வந்து இங்கே எனக்கு லைஃப் கொடுத்தது இந்த இண்டஸ்ட்ரி தான், நான் இங்கே இருக்கிற மக்களை விட்டு போக மாட்டேன், இவங்க காட்டுற பாசம் அதிகம்னு டைமண்ட் அகே நீ ஹேஸ் டு ப்ரூவ் இட். வேறு வழியே இல்லைன்னா அவர் அந்த நிலைமைக்கு தள்ளிடுறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா ரஜினிகாந்த் குரல் கொடுக்கலையா, ரஜினிகாந்த் வாய்ஸ் அங்கே இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்தாரா அந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்தாரான்னு கேட்குறவங்க, அவர் ஒரு பிரச்சனைக்கு குரல் கொடுக்க வரும்போது இவர் வந்து ஒரு மராட்டியர் இவர் ஒரு கன்னடன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மொழி ரீதியான ஒரு முத்திரையை குத்திடுறாங்க. பட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஜினிகாந்தை நம்ம ஃபேன்ஸ் அக்ராஸ் தியேட்டர்ஸ் அப்படி பார்க்கறதே இல்லை, தேர் செலிப்ரேட்டிங். இல்லை இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான நபராக இருக்கும்போது கடந்த 2015 ஃப்ளட்ஸின் போது எல்லா நடிகர்களும் ரொம்ப முந்திக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ரஜினியவே ரஜினி ரொம்ப லேட்டாக தான் குரல் கொடுத்தாரு. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக முன் வச்சு தான் இருக்கிறாங்க மக்கள். இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு அவரும் வந்து எந்த மாதிரியான பெரிய அளவுக்கான ரிப்ளையும் கொடுக்கல இல்லையா?
இல்லை சார், எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. ஏன்னா எது பேசினாலும் ஏதாவது ஒரு கருத்து மாற்ற கருத்து வரதான் போச்சு. இன்னைக்கு அந்த 2015 மழையில் அவர் செய்யலையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் பல வருடங்களுக்கு முன்னாடியே வந்து நான் அது நடந்துதா, இது டேக் ஆஃப் ஆச்சான்னு தெரியாது, பட் 1 crore நான் கொடுக்குறேன் ரிவர்ஸ் எல்லாத்தையும் யுனைட் பண்ணுன்ற மாதிரி அந்த ஒரு காசை வந்து யூ வாஸ் புல்லிங் இட் ஆஃப். அதே மாதிரி காவேரி பிரச்சனையில் தமிழர் தமிழ்நாட்டுக்கு என்ன ஸ்டாண்டு, நீங்கள் அங்கேருந்து வந்தீங்கன்னு சொன்னப்போ ஹீ ஸ்டேஜ் ஆஃப் அசி. எல்லா விதத்துலேயுமே தனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு தெரிஞ்சு அதை முன்கூட்டி அதை எப்படி தடுக்கணும் அப்படின்ற முயற்சியில் அவர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்றது பார்த்தீங்கன்னா அவருக்கு 90s வந்து ஹி வாஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஏன்னா ரஜினி வாய்ஸ் கொடுக்கும்போது அந்த எலெக்ஷன்ஸ் யாரும் மறக்க முடியாது. ஒரு டிவி இன்டர்வியூலேயே வந்து ஹி வாஸ் ஏபிள் டு 96 அந்த 96 டிவி இன்டர்வியூ வாஸ் எனஃப். ஸோ அந்த மாதிரி ஒரு கரிஸ்மா இருக்கிறது, அந்த கரிஸ்மா குறைஞ்ச மாதிரி தெரியல. 20 வருஷங்கள் ஆயிடுச்சு, 21 வருஷம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரஜினி எந்த எலெக்ஷன் நடந்தாலும் ஹி ஹேஸ் டு கம் அவுட் வித் அ ஸ்டேட்மெண்ட், நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணலை, நடுநிலை வகிக்கிறேன், என் ரசிகர்கள் யாருக்கும் நம்ம ரசிகர் மன்றம் சார்பாக சப்போர்ட் பண்ண வேணாம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, ஸோ அவரோட அந்த ஹோல்டு அந்த கரிஸ்மா அந்த ஸ்பேஸ் அப்படியே தான் இருக்குது. ப்ரொவைடட் இதை இனிமேலிருந்து அவர் ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப காம்படிட்டிவ் ஆகிடுச்சு, இன்றைக்கி நிறைய விஷயங்கள் மாறி போச்சு. 2014 எலெக்ஷனுக்கு அப்புறம் டெக்னாலஜியை வச்சு தான் எலெக்ஷனே ஜெயிக்கிறாங்க. சி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் விச் கமல்ஹாசன் இஸ் யூசிங் மாதிரி வெரி மச் பெட்டர். இந்த யங்ஸ்டர்ஸ் மாற்றத்தை நோக்கி போகிற அந்த யங்ஸ்டர்ஸ் இதை யார் சேனலைஸ் பண்ணுவாங்க, ஃபியூச்சர் கோர்ஸ் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் நம்ம அதை பார்க்க முடியும். நிச்சயமாக திரு திராவிட ஜீவா, இவருக்கு தொடர்ச்சியான எதிர்ப்புகள் வருது தமிழ்நாட்டில் சீஎமாக முடியாதுன்னு சொல்லிட்டு, இது தொடரும்னு நினைக்கிறீங்களா இல்லை மக்கள் வந்து ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை மக்கள் இது வந்து அவரை ஏற்றுக்கலைன்னா அவருடைய படங்களுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு நிச்சயமாக இங்கே கொடுக்கவே மாட்டாங்க. இல்லை படங்கள் வேறு அரசியல் வேறு அப்படிங்கிறதா நம்ம பேசுகிறோம். படம் தொடர்ந்து இப்போ ஒரு படம் ஓடனா பரவாயில்ல, நீங்கள் சொல்லலாம். எந்த படம் எடுத்தாலும் மக்கள் வந்து கூட்டமாக போய் நிற்கிறாங்களா, தேர்தலில் போய் நிற்கிறாங்களா அப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை நிறைய மக்களும் வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா படங்கள் வரும்போது எல்லாம் வந்து இவர் முன்னாடி வந்து மக்கள் எல்லாம் தமிழ் உணர்வுன்னு எல்லாருக்குமே இருக்கும். அதுக்காக வந்து வேறு கர்நாடகாவிலேருந்து வரக்கூடாது, கேரளாவிலேருந்து வரக்கூடாது சொல்கிறது வந்து ஒரு தவறான அரசியல் அது. இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து அரசியலுக்கு வரட்டும் மக்களுக்கு நல்லது செய்யட்டும், ஆனால் சிஎம் ஆகிறத ஒத்துக்கொள்ள முடியாது, மண்ணின் மைந்தர்கள் தான் ஆளணும் அப்படின்னு அந்த கருத்து எப்படி பார்க்க? தமிழக மக்களின் ஏகபோக பிரதிநிதியாக சீமான் அப்படி ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. சீமான் வந்து நின்று வந்து படுதோலி அடைஞ்சார், கடலூரில் வந்து 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டார் சீமான் வந்து. சீமான் வந்து தமிழகத்தை என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நான் வந்து தொலைக்காட்சியில் பேசுகிறதா கூட நான் வந்து வெளிப்பட தான் பேசுகிறேன். சீமான் வந்து அவர் வந்து ஒரு விளம்பர அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு. வந்து அவர் வந்து ஒரு அவரை காப்பாற்றிக்கிறதுக்கு அரசியல் பண்ணுறாரு. எதையோ வந்து புலிவாலை பிடிச்சிட்டு விடவும் முடியாமல் ஓடவும் முடியாமல் தவிர மாதிரி ஒரு நிலையில் தான் இப்போ சீமான் இருக்காரு. இலங்கை தமிழ் பிரச்சனையை வந்து சீமானோட வெகு தீவிரமாக மிக நேர்த்தியாக சீமான் மாதிரியான நிறைய இயக்கங்கள் வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அவர்களுடைய வீட்டு முன்பே வீரலட்சுமி போன்றவர் வந்து போராட்டம் பண்ணுறாங்க, நீங்கள் அரசியல் வரக்கூடாதுன்னு அடுத்த நாளே போராட்டம். ரஜினி வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 96 வந்து யார் வீரலட்சுமி சீமான்லாம் பேசுகிறீங்க, ரஜினி யார் எழுத்தாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய லீடர். 5 வருஷம் சிஎம்மா யாருமே வந்து 91-96 யாருமே எதிர்த்தே கேள்வி கேட்க முடியாத நிலையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரும்பான்மையாக இருந்த ஒரு ஜெயலலிதாவை வந்து யார் எதிர்த்தார்னு உங்களுக்கே தெரியும். அப்படி ரஜினி வந்து ஜெயலலிதாவும் கலைஞர்ன்ற அளவுக்கு நம்ம பேசிட்டு, இப்போ சீமான் வீரலட்சுமி மாதிரி வந்து ஒரு சிறு குழுக்கள் கூட போய் அவரோட போய் கூப்பிடுறது வந்து ரஜினியை விரும்ப மாட்டேறது. அதனால் ரஜினி ஏன் பதில் கொடுக்கலன்னா, இதுக்கு தான் பதில் கொடுக்கல. ஏன்னா அவருக்கு அவருக்கு நீங்கள் பார்க்குற நீங்கள் வந்து மோடி வந்தால் ரஜினி வீட்டுக்கு போகிறாரு, கலைஞர் ஒரு பிறந்த நாள்லாம் ரஜினியை வாத்து சொல்கிறாரு, இந்த மாதிரி அவருடைய பெரிய தலைவர்கிட்ட இருக்கிறதுனால அவருக்கு வந்து பெரிய ஒரு இது இருக்குது. அவர் வந்து ஒரு சிறு சிறு குழுக்கிட்டலாம் வந்து அவர் வந்து விவாதம் பண்ணின்னு அவங்களுக்குலாம் பதில் கொடுன்ற அவசியமே கிடையாது. இல்லைங்க இப்போ தமிழ் உணர்வு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞரை விட வைகோவை விட தமிழ் உணர்வுலாம் சீமானலாம் பேச முடியாது. இன்றைக்கி சமூக வலைதளங்கள் மூலமாக சில விஷயங்கள் வந்து ஒரு விவாதத்துக்கு உட்படுறதுனால வந்து அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய விஷயங்கள் வந்து வெளியில் வந்து ரஜினிக்கு எதிராக பூதாகரமாக காட்டப்படுத்த தவிர, சரி ரஜினிக்கு எதிராக வரக்கூடிய இந்த விஷயங்கள் காலப்போக்கில் மறைந்து விடுமா இல்லை தொடர்ந்து நினைக்கிறீங்க? இல்லை ரஜினி கண்டிப்பாக எதிர்ப்பு இருந்துட்டே தான் இருக்கும். எதிர்ப்பு இருந்தாலும் அவர் அரசியலுக்கு வரத்தான் போகும். எதிர்ப்பு இருந்தால் தானே அரசியலில் ஜெயிக்க முடியும். காமராஜருக்கு எதிர்ப்பு இருந்துச்சு, அண்ணாவுக்கு எதிர்ப்பு இருந்துச்சு, கலைஞருக்கு எதிர்ப்பு இருந்துச்சு, எம்ஜிஆருக்கு எதிர்ப்பு இருந்துச்சு, ஜெயலலிதா அவர்களுக்கு எதிர்ப்பு இருந்துச்சு, அவரே சொல்லியிருக்காரு, ரஜினியே சொல்லியிருக்காரு. எதிர்ப்பு இல்லைன்னா வந்து சுவாரஸ்யம் போயிடும், எதிர்ப்பு நிச்சயமாக இருக்கும். ரஜினி வந்து இப்போ நீங்கள் பாலிடிக்ஸ் வந்தாருன்னு வச்சுக்கலேன், இப்போ வந்து டிஎம்கே இருக்காங்க, இப்போது ஸ்டாலின் இருக்கார், இப்போது ஸ்டாலின் வெர்சஸ் ரஜினின்ற மாதிரி தான் வரும். பாலிடிக்ஸ் வந்தால் அப்படி தான் வரும். அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே ரஜினி எதிர்க்கிறவங்கலாம் வந்து பேக்கில் தான் போயிடுவாங்க. இப்போ வந்து ஃப்ரெண்டில் இருப்பாங்க, அவர் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் எழுத்து பேசிகிட்டு இருப்பாங்க, வந்தார்னா அவங்க எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது.
நிச்சயமாக இது உங்களுடைய கருத்தை எடுத்துக்கலாம். ரஜினி அரசியலுக்கு வருவது குறித்து அரசியல் விமர்சகர்களும் மக்களும் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து ஒரு தொகுப்பை பார்க்கலாம். ரஜினிகாந்த் வந்து விரைவில் அரசியலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். அவர் வந்து இன்னும் மக்களோட அடிப்படை பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எடுத்து செஞ்சு ஒரு நிலையான ஒரு நிலைப்பாடு எடுத்தால் நல்லாயிருக்கும். திமுக வர்சஸ் அதிமுக இன்றைய தினமையில் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 100க்கு மேற்பட்ட எம்எல்ஏ 40க்கு மேற்பட்ட எம்பிகளோடு இருக்கிறாரு வெர்சஸ் 98 எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி வர்சஸ் ஸ்டாலின். இந்த அரசியலை தமிழ்நாட்டில் மாற்றக்கூடிய ஒரு சக்தி உண்டுன்னா எதிர்பார்க்கலான்னா திரு ரஜினிகாந்த் ஒருத்தருக்கு மட்டும்தான் நான் இதற்குன்னு நான் கருதுகிறேன். மற்ற கமலஹாசன் விஜய் போன்றவர்கள்லாம் வந்து விஜயகாந்த் மாதிரி இவங்களா தங்களுக்கு வந்து இதை தேடிக்கிறாங்க, இவங்களா தங்களுக்கு ஒரு இடத்த அவங்க முயற்சி பண்ணி அரசியல் பண்ணி அவங்க அரசியலை வச்சு அவங்களே உருவாக்கிக்கிடுறாங்க. ஆனால் ரஜினிகாந்தை பொறுத்தளவில் 96லேருந்தே மக்கள் அவரை எதிர்பார்த்தாங்க. ரஜினி அரசியல் வர்றதுக்கு அவ்வளோவா யாருக்கும் பிடிக்கலை, எனக்கு பிடிக்கலை. மற்றபடி வேறு என்னென்னா யாரையும் நம்ப முடியல. அவர் திரையுலகத்திலேருந்தே அவர் ஸ்டாராக அவர் பாட்டுக்கு இருக்கட்டும், அவர் ஒரு ஓரமாக அவர் ஸ்டாராக கெத்தாக இருக்கட்டும், அவ்வளோதான் சார். ரஜினி அரசியலுக்கு வர்றதை பற்றி பார்த்தீங்கன்னா வந்தால் மக்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் மக்கள் எல்லாம் விரும்பிக்கிட்டு இருக்காங்க. வந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வந்தால் கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது தான். ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஊழல், பலவிதமான லஞ்சம், அந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை மக்கள் ஆட்பட்டு இருக்காங்க. அதனால் புது ஒரு மாற்றத்தை தேடி மக்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ரஜினி வரும்போது கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. மக்களுக்கு நல்லது பண்ணால் கண்டிப்பாக மக்கள் லைக் பண்ணி ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ரஜினி வந்து அரசியலுக்கு வர்றது வேஸ்ட்டு தான். அவர் வந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அவர் தனிமையாகவே எதுவும் செய்யலாம்னா அரசியலுக்கு வந்து தான் அதுவும் பண்ணணுமா? அரசியல் எல்லாமே அவர் தனிமையாக பண்ணலாமே. அவர் தனிமையாக அதை வந்து பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்களே. கமல் வேற வரேன்றாரு, இருக்கவங்களே ஒன்றும் செய்ய முடியல. இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ண போகிறாங்க? குறைஞ்சபட்சமாக அவர் என்ன செய்யணும், அந்த மக்களுக்கான பிரச்சனைகள் வெள்ளம் வரும்போதோ இல்லை இப்போ பாதிக்கப்படும் போது இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கணும். அதற்கு பின்னால் அவர் என்ன செய்யணும், இந்த அரசியலுக்கு வரணும். அதுதான் எங்களோட இது. அரசியலுக்கு அவர் வந்து வந்தாலும் எங்கே வரணும்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவர் அரசியலுக்கு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவருடைய மண், அந்த மண்ணில் அவர் அரசியலுக்கு வந்து அந்த மகாராஷ்டிரா மண்ணுடைய முதல்வராக அவர் ஆகணும்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். அவர் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்னு ஒரு நல்ல பேர் இருக்குது. இப்போ அரசியலுக்கு வந்து எல்லோரும் செய்கிறதான், அதாவது எப்படின்னா தேன் அழிக்கிறோம் புறங்காய் நக்காமல் இருக்க மாட்டான். அரசியலுக்கு வந்தாவே வந்து லஞ்சம் வாங்காமல் இருக்கவும் முடியாது. நல்லது செய்கிறேன்னு எல்லாருமே சொல்லுவாங்க, செய்ய போகிறதும் கிடையாது. ஏன்னா ஒரு ப்ரெஷர்னா அவர் சால்வ் பண்ணலாம், இதில் ஏகப்பட்ட ப்ரெஷர் வரும். அதனால் எப்படியா இருந்தாலும் செய்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இவர் வந்து வர்றது, வராமல் இருக்கிறது நல்லது. இவர் பேரை காப்பாற்றிக்கலாம், வராமல் இருந்தால் நல்ல பேர் இருக்கும் அப்படியே இருக்கிற மாரி. 1996லேருந்து ரஜினி அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாராங்கிற நம்ம ஒரு பட்டிமன்றமே நடத்திட்டுருக்கோம். இப்போ 2018 ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் அவர் வரவே இல்லை. ஆனால் வந்தால் நல்லது செய்வார், கெட்டது செய்வாதுங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் வந்தால் தான் அதோட அவரோட என்னங்கிறது தெரியும். அவர் முதல்ல ஃபீல்டுக்கு வரட்டும், வந்ததுக்கப்புறம் அவர் நல்லது செய்கிறாரா கெட்டது செய்கிறாருங்கிறது நம்ம ரெண்டாவது பேசிக்கலாம். ரஜினி அரசியலுக்கு வருவது குறித்து அரசியல் விமர்சகர்களும் மக்களும் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து ஒரு முழுமையான செய்தி தொகுப்பை பார்த்தோம். திரு பரத், பொதுமக்கள் சாமானியர்கள் கருத்து என்னவாக இருக்கிறதுனா, ரஜினி சேவை செய்யணும்னு நினைக்கிறாரு, அவர்கிட்ட இல்லாத பணமாக அவர் வந்து சேவை செஞ்சுட்டு போட்டுமே, எதுக்காக அரசியலுக்கு வந்து சேவை செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறாங்க. ரசிகர் மன்றத்து சார்பாக எத்தனையோ விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது, அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். நிறையா வந்து ரத்த தான முகாம்களோ இல்லை வந்து ஏழைகளுக்கு உதவுவது, இது வந்து எல்லா நடிகர்களும் சரி, பட் ரஜினி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக அவங்க ஃபேன் கிளப்ஸ் மூலமாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக அவங்களோட நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியுது, ஷியர் எனார்மிட்டி அவங்க எப்படி இந்த ஜியோகிராஃபிக்கலி இந்த தமிழ்நாட்டில் அவங்க ஃபேன் கிளப் கவர் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்க ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை விளம்பரப்படுத்த வேண்டியது இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நான் இதை செஞ்சுட்டேன் அதை செஞ்சுட்டேன் ரஜினிகாந்த் தரப்பிலிருந்து அவங்க ரசிகர் தரப்பிலிருந்து விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பட் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அகெயின் கமிங் பேக் டு த சேம் பாயிண்ட், ஒரு ஆளுமை நிறைந்த தலைவரோ இல்லை ஒரு வேக்யூமோ இருக்கும் போதும் இவர் இன்றைக்கி நேற்று இந்த ஆம்பிஷன்ஸை நர்ச்சர் பண்ணல, நான் 20 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் போதும் ரசிகர்களோட டிமாண்டும் ஒரு சைடு இருக்குல்ல. ரசிகர்கள் தொடர்ந்து தலைவா 20 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன், எப்போ வர போகிறேன் எப்போ வர போகிறேன் போது அவர் மனதிலும் இது ஒரு காலம் கணிந்து விட்டது. இல்லை ரசிகர்கள் சொல்கிறதுக்காக தான் அவர் வந்து அரசியல் இல்லை அது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவர் ஈ வாஸ் ஒன்லி ஃபீடிங் தம் இல்லை. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எந்த ஒரு ரசிகனும் வந்து தலைவா நாளைக்கு நீ அரசியலுக்கு வரப்போ சிஎம் ஆப்பறியான்னு கேட்கல, நீங்களே காமிச்சிங்க அந்த தொகுப்பில். ஈ வாஸ் த்ரோயிங் டு த ஆடியன்ஸ் அந்த டயலாக்ஸ் எல்லாமே, ப்ளஸ் 96ல் வந்து அவர் அந்த டயலாகும் வச்சிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு கல்மினரி எஃபெக்ட் தான். இது வந்து எல்லாம் சேர்ந்து 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 இன்றைக்கி வரும்போது என்ன ஆகுதுன்னா அவர் வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்தாச்சு. ஏன்னா அடுத்து கமலஹாசன் அவரோட சமகால கலைஞர், அவர் வந்து இந்த மாதிரி இல்லாமல் சமூக கோபத்தோடு இருந்த ஒரு மனிதர் வந்து இன்றைக்கி அவர் இறங்கி அவரெல்லாம் பண்ண ஆரம்பித்தப்போ ஃபேன்ஸ் இன்னும் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இவருக்கு அந்த ஆம்பிஷன் இருக்குது. ஸோ ரெண்டும் போது அது ஒரு உந்து சக்தியாக இவரை முன்னாடி தள்ளும், வேறு வழி கிடையாது, இவர் வருவார் அது ஷியூர். பட்
டைமிங் அண்ட் அகெயின் எப்போ வருவார் எப்படி வருவாருன்றது தெரியாது. நிச்சயமாக திரு திராவிடமணி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவர் வந்து அரசியலுக்கு வந்தால் இந்த எதிர்ப்புகள்லாம் இருக்கும், இதெல்லாம் தாண்டி மக்களும் வந்து ஏன் தனியாகவே நீங்கள் சேவை செய்யலாமல் ஏன் அரசியலுக்கு வந்தால் சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்க, இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இப்போது தனியாக வந்து ஒரு நடிகர் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பிறந்த நாளுக்கு நலத்திட்ட உதவி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷமாக எல்லா ஒரு ஒரு தலைவர்களுக்கும் எல்லாருக்கும் பிறந்த நாள் அன்றைக்கி வந்து குடம் புடவை எல்லாமே கொடுத்துருந்தாங்கிறாங்க, எல்லாம் நலத்திட்ட உதவி கொடுத்துருந்தாங்கிறாங்க. சேவை என்றது அது சேவை இல்லை. அதை தாண்டி சில விஷயங்கள்லாம் இருக்குது. சில எப்படி சொல்கிறதுனா வந்து இப்போ வந்து வேறு ஏதாவது வந்து ஒரு இலவச மருத்துவமனை இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு ஸ்கூலு ஒரு காலேஜ் கட்டி இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம்னு சொல்லிட்டு மக்கள் விரும்புகிறாங்க. ஆனால் அது ஒரு தனி மனிதனாலும் நிச்சயமாக அது சாத்தியம் வந்து மிக மிக குறைவு. சரி, நிச்சயமாக அவரோட ஃபேன்ஸ் மீட்டில் வந்து சிஸ்டம் சரியில்லை அதை மாற்றணும் அப்படிங்கிறார். அவர் அரசியலுக்கு வந்தால் இந்த சிஸ்டத்தை மாற்றிட முடியுமா? இல்லை, நிச்சயமாக வந்து அவர் சிஸ்டத்தை மாற்றணும்னு சொல்கிறது வந்து மற்றவங்க எப்படி பார்க்குறாங்களோ இல்லை நான் வித்தியாசமாக பார்க்குறேன். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திராவிடன் பாலிட்டிஷியன் திராவிட அரசியல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து மாற்றங்களை வந்து இந்தியாவில் மற்ற மாநிலங்களோட தமிழகத்துக்கு நல்ல மாற்றங்களை கொடுத்துருக்கு. ஆனாலும் அந்த அடிமட்ட இந்த கீழ் சிஸ்டம்ன்றது வந்து இந்த கீழ்மட்ட நிர்வாகிகளாக இருக்கிறாங்களே இவங்களுக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு தொடர்பு விட்டு போச்சு. இந்த கீழ் நிலையில் இருக்கிற வந்து ஒரு லோ லெவலுக்கு அந்த கிராஸ் ரூட் தொண்டர் சொல்லுவாங்க தெரியுமா, அடிமட்ட தொண்டர்கள் இல்லை சில வட்டாசகர பகுதி நகரம் ஒன்றிய இந்த மாதிரியான நபர்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து நெருங்க போகிறதுக்கான வாய்ப்பே வந்து கட்டாயிடுச்சு. இப்போ மக்கள் வந்து ஒரு அரசியல்வாதி ஒரு வேஸ்ட்டு கட்டான்னு பார்க்கறாங்க, அவங்கள பார்த்தா ஒதுங்கி போகலான்ற மாதிரியான சூழ்நிலை வந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை தான் ரஜினி வந்து கெட்டு போயிருக்குன்னு சொல்கிறார் நான் நினைக்கிறேன். அவர் வந்தால் சிஸ்டம்னு சொல்லும்போது இதில் வந்து அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை அதிகாரிகளும் சேர்ந்து தான் அதில் ஈடுபடுறாங்க. இப்போ ரஜினிகாந்த் நாளைக்கு அரசியலுக்கு வரும்போதோ இல்லை ஆட்சிக்கு வரும்போதோ இந்த அதிகார மாற்றம் இதெல்லாத்தையும் கொண்டு வர முடியுமா? இல்லை, அவர் யாருமே வந்து வரும்போது அது நல்லது. ரஜினியை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அவருடைய பிறந்தநாள் வேலையை சொல்லியிருக்காரு. அரசியல் தலைவர்களே நினச்சா கூட வந்து செய்ய முடியாத ஒரு சிஸ்டம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ சொல்ல அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதனால் வந்து அவர் வரும்போது ஒரு ப்ரீ பிளான்டாக வருவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அது வந்து அவருடைய தான் எதாவது வந்ததுக்கு பிறகு தான் தெரியும். எதுவுமே அவர் வந்ததுக்கு பிறகு தான் வந்து என்ன செய்ய போகிறாரு எப்படி செய்ய போகிறாருன்றதுலாம் தெரியும். கடந்த திரு பரத் உங்கள்கிட்ட கேட்கணும், இப்போ கடந்த ஒரு திராவிட ஆட்சிக்கு பிறகுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாவுக்கு பிறகு வந்தவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட சினிமா சம்மந்தப்பட்டவங்களே வர்றாங்க. கலைஞராகட்டும், அவர் ஒரு எழுத்தாளராக இருந்தவர், வசனகர்த்தாவாக இருந்தவர், அதற்கடுத்தபடியாக ஜெயலலிதா, தொடர்ந்து இப்போது விஜயகாந்த் வந்திருக்காரு. தொடர்ந்து சினிமாக்காரர்களே ஆட்சிக்கு வருவது மக்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு மன அலுப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மாதிரியான ஒரு தோற்றம் வந்து இப்போது சோசியல் மீடியாலாம் பரவிட்டு வருது. இப்போ ரஜினிகாந்த் வருவது எப்படி இருக்கும் சார்? மன அதாவது ஒரு மன அழுத்தம்னு சொல்கிறீங்க. மன அழுப்பு அழுத்தம் இல்லை அலுப்பு அலுப்பு அலுப்புன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அப்படியே ஓட்டு போடுறாங்க அப்படியே வராங்க. ஸோ இவங்க சக்ஸஸுக்கான காரணமே பீப்புள் வந்து இன்றைக்கி ரியல் அன்னோட ரீலை வந்து பிரித்து பார்க்குறத நம்ம இன்றைக்கி ஊன்றி போயிட்டோம். சி கமிங் பேக் அகைன், இப்போது ரஜினிகாந்த் மராட்டியர் அந்த பிரச்சனைகள் சந்திப்பார்னா இதே பிரச்சனைகளை எம்ஜிஆர் சந்திக்கலையா? எம்ஜிஆரை வந்து வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்னு சொல்லலையா? ஆனால் அவர் இங்கே கோல் வச்சு இன்றைக்கி அவரோட 100வது ஆண்டு விழாவில் இன்றைக்கி அவரை மண்ணின் மைந்திரா தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது காலப்போக்கில் அந்த கிரிட்டிசிசம் மாறிடும். பட் இங்கே சினிமாவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மாஸ் மீடியா சார் ஒரு மிகப்பெரிய ஹீரோ இன்றைக்கி ஸ்க்ரீனில் வரும்போது அந்த ஓப்பனிங் சீனை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் ஆடியன்ஸ் அவன் எப்படி கொண்டாடுறான்னு. ஸோ அது அவன் என்ன நினைக்கிறான், அந்த மாதிரியான ஆள் ஸ்க்ரீனில் அப்படி இருக்கிற ஆள் நமக்கு வெளியில் வந்தால் செய்வான். ஏன் அந்த சேஞ்ச் வருது? இப்போ இருக்கிற சிஸ்டம் கரெக்டாக இருந்தால் அவன் எதிர்பார்க்க போகிறது இல்லையே. ஸ்க்ரீனில் வர ஒரு ஆள் வந்து ஒரு 100 பேர் அடிக்கிறவர் வந்து நம்ம ரியல் லைஃப்பில் வந்து அவரை நம்மளை காப்பாற்றுவார். ஸோ சிஸ்டம் டிட்டீரியேட் ஆக ஆக அவன் வேற ஒரு இடத்த நோக்கி போகிறான். இது செய்யுமா? ஸோ ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு ரஜினிகாந்த் நாளைக்கு வந்து ரஜினிகாந்த் சரியாக செய்யலைனாலோ இல்லை ரஜினிகாந்த் அவன் எதிர்பார்த்த மாதிரி இல்லைனாலும் அடுத்த இன்னொரு ஒரு காந்துக்கோ இன்னொரு ஒரு ஹாசனுக்கோ தான் தேடி போவான். ஸோ இதுதான் உலக நீதி. இது நம்ம தமிழ்நாட்டில் அதுதான் என்ன, நம்ம வந்து சினிமாவும் அரசியல் கலாச்சாரம் ரெண்டும் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சு போயிட்டதுனால நம்ம அதை தான் பார்க்குறோம். இன்றைக்கானா சோஷியல் மீடியா வந்திருக்கு. சோஷியல் மீடியா ஸ்லோலி பிரிங்கிங் அவுட் அ சேஞ்ச். பட் இவங்க அதில் நல்ல தலைவர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது, வெளியில் நல்ல தலைவர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் எப்படி சொல்கிறது, காலப்போக்கில் தான் இதுக்கெல்லாம் விலை தெரியும். நிச்சயமாக திரு ஜீவா நீங்கள் சொல்லுங்கள், இப்போ கடந்த காலங்களில் ரஜினிகாந்துக்கு வந்து பல எதிர்ப்புகள் வந்திருக்கு, எல்லாம் ஓகே. இப்போ வந்து எம்ஜிஆர் மாதிரி ஒரு நடிகராக இருந்து ரஜினிகாந்த் நாளைக்கு ஆட்சியை பிடிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? நானும் இதே நம்ம காவேரி தொலைக்காட்சியிலேயே வந்து நான் பேசியிருக்கேன். நான் பிஃபோர் 80s வந்து சினிமாவில் வந்து நம்பர் 1 வந்து எம்ஜிஆர் தான், அது யாருக்குமே மாற்றுக்கிறது இருக்காது. அவர் வந்து மிக புகழ்பெற்ற ஒரு நடிகர், அவர் நம்பர் 1 ஸ்தானத்தில் இருந்தார். ஆஃப்டர் 80s வந்து கிட்டத்தட்ட ஒரு more than 37 years வந்து நம்பர் 1 ரஜினி தான். ரஜினி எம்ஜிஆருக்கு பிறகு நம்பர் 2, நம்பர் 3 அரசியலுக்கு வந்தாங்க. ரஜினிக்கு அடுத்து இருக்கிற நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 7 எல்லாமே அரசியலுக்கு வராங்க. நம்பர் 1 ஒன்றும் அரசியல் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்றும் பண்ணலை, பண்ணாதான் தெரியும். ஆனால் வந்து
ரஜினிக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து கொள்கைகளை வச்சு தான் வந்து சில விஷயங்களை முன்னெடுக்க முடியும். ஆனால் ரஜினிக்கு வந்து அந்த செல்வாக்குன்றது நிச்சயமாக இருக்குது. அதாவது நம்ம எம்ஜிஆரை ஒப்பிடலாமா ஒப்பிடலாம் சில பேர் சொல்லுவாங்க, சில சொல்ல எம்ஜிஆரோட யாரோட ஒப்பிடவே கூட சொல்லுவாங்க. எம்ஜிஆர் பாக்யராஜ் கூட ஒப்பிட முடியாது, டிராஜன் கூட ஒப்பிட முடியாது, விஜயகாந்த் கூட ஒப்பிட முடியாது. எம்ஜிஆர் நிச்சயமாக ரஜினி கூட ஒப்பிடலாம். ஏன்னா ரஜினிக்கு முன்னாடி வந்து ஒரு முன்னோடி நம்பர் ஒன்று அப்போ எம்ஜிஆர் இருந்தார். இல்லை எம்ஜிஆர் வந்து அதற்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார், கட்சி பணிகள் ஆற்றினார், கட்சி பணிகள் மூலமாக மக்களை சந்திச்சார், அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சு போய் எம்ஜிஆர் நிச்சயமாக மக்களை சந்திச்சார் சொல்ல முடியாது. சாராமல் மக்களுக்கு நேரடியாக எந்த சேவைகளும் செய்யாமல் ரஜினிகாந்த் எப்படி அரசியல் வரும்? எம்ஜிஆர் வந்து நிச்சயமாக மக்களை சந்திச்சாருன்னு எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா நீங்கள் வேணால் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ஒரு கூட்டத்தில் வந்து அப்பியர் ஆகிட்டு வேணால் போயிருக்கலாமே தவிர இறங்கி கிரவுண்ட் ஒர்க் பண்ணாருன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய தொலைக்காட்சி விவாதங்களும் நிறைய பேர் பேசுகிறாங்க. எம்ஜிஆர் வந்து திமுக வரதுக்கு இது அரசியல் வரதுக்கு முன்னாடி வந்து இறங்கி கிரவுண்ட் ஒர்க் பண்ணான்னு சொல்கிறாங்க. நான் அவரை குறைத்த மதிப்பிடலை, அவர் கிரவுண்ட் ஒர்க் பண்ணலன்றது தான் என்னுடைய வாதம். நான் வந்து குறைச்செல்லாம் மதிப்பிடலை, அவர் கிரவுண்ட் ஒர்க் பண்ணல. ரஜினிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி எம்ஜிஆர் நீங்கள் வந்து அந்த அப்போ நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி வந்து கிரவுண்ட் ஒர்க்கு இல்லை முன்னாடி அரசியல் இருந்தார், அவர் வந்து ஒரு பின்னணியோட வந்தார்னா பின்னணின்றது என்னங்க? நமக்கு வந்து செல்வாக்கு நம்ம பின்னாடி எவ்வளோ பேர் வரான்றது நம்மளுடைய பின்னணி. அந்த செல்வாக்கு நாளைக்கு ஓட்டாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக வந்து வாய்ப்பு இல்லை, நம்ம மறுக்க முடியாதுதான் சொல்கிறேன் நான். சரி, நிச்சயமாக திரு பரத், நீங்கள் இப்போ எம்ஜிஆரை போன்று வந்து ரஜினியை ஒப்பிடலாம் அப்படின்னு திரு ஜீவா சொல்கிறாரு. ஆனால் எம்ஜிஆர் வந்து கட்சி பணியை செஞ்சார், இவர் வந்து டைரெக்டாக வராரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இன்றைக்கி வந்து எல்லாமே மாறிப்போச்சு. இப்போ போஸ்ட் 2000 டெக்னாலஜி என்றைக்கு உள்ளே வர ஆரம்பிச்சதோ, நம்ம என்றைக்கு அந்த மாற்றத்தை வந்து நம்ம சமூகத்திலே பார்க்க ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சே போச்சு சார். சி ஃபார் எக்ஸாம்பிள், அன்றைக்கி எம்ஜிஆர் இருந்த காலகட்டங்கள் வேறு, அன்றைக்கி இருந்த நம்மளோட படிப்பறிவோ இல்லை மக்கள் தொகையோ எல்லாமே வேறு. ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்கள் வேறு, இன்றைக்கி வேரியஸ் மீன்ஸ். சி அமெரிக்காவே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ட்ரம்ப்ன்றவர் பார்த்தீங்கன்னா அவர் அரசியல் பணி செஞ்சாரா, கட்சியில் ரொம்ப நாள் இருந்தாரா, அவர் எப்படி வந்தார்? ஸோ ஆல் ஆஃப் அ சடன் ட்ரம்ப் வாஸ் தேர், எலெக்ஷன் நின்னார், ஜெயித்தார். ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து இதை பார்க்குறேன். பட் ஜெயிப்பாரா, அதெல்லாம் ஓட்டு வாங்கிட்டாரா, சிஎம் ஆகிட்டாரான்ற லெவலில் நம்ம பேசுகிறது ரொம்ப ஃபார் ஸ்ட்ரெச்சு. வருவாரா December 12 என்னவாக இருக்கும்? என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வருவார், அதுக்கான ஆம்பிஷன்ஸை அவர் நர்ச்சர் பண்ணுறார். இதுதான் அந்த December 12 ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ரஜினிகாந்தின் நண்பராக இருந்த நடிகர் கமலஹாசன் அரசியலுக்கு வந்துவிட்டார், அவருடன் சேர்த்து ரஜினியும் அரசியலுக்கு வருவாரா? இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நடிகர் கமல்ஹாசன் அரசியலில் நுழைய போவதற்கு முன்னோட்டமாக சில அதிரடி கருத்துக்களை ட்விட்டரின் மூலம் தெரிவித்து வந்தார். ரஜினிகாந்த் வெளிப்படையாக இன்றளவும் கட்சி தொடர்பான அறிவிப்புகள் கூறவில்லை என்றாலும் அவரது நடவடிக்கையிலும் அரசியல் பயணம் அவ்வப்போது வந்து போகிறது. கமல் ரஜினி இவர்கள் இருவரில் யார் முதலில் கட்சி தொடங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், கமல் தனது சமீபத்திய ரசிகர் சந்திப்புகளில் அரசியல் கட்சி தொடர்பாக தனது ஆழ்ந்த கருத்துக்களை தெளிவாக தெரிவித்துவிட்டார். தனிப்பட்ட முறையில் நண்பர்களாகவும் திரையுலகில் இரு துருவங்களாக இருக்கும் ரஜினி மற்றும் கமல் அரசியலில் எந்த நிலைப்பாட்டுடன் இருக்கப் போகிறார்கள் என இருவரது ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். ஊழலை எதிர்த்து போராட வேண்டும் என்ற ஒரே கொள்கை இருவருக்கும் இருந்தாலும் கமல் ரஜினி இருவரும் அரசியலில் இணைந்து செயல்பட வாய்ப்புகள் இருப்பதாக தெரியவில்லை. இருவரும் தனித்தனியான கட்சிகளை தொடங்கி சினிமா துறையை போன்று அரசியலிலும் சாதிப்பார்களா என்ற கேள்வி அவர்களது ரசிகர்களின் மனதில் எழாமல் இல்லை. இனியும் நடிகர்கள் தொடங்கும் கட்சிகள் எம்ஜிஆர் தொடங்கியது போல மக்கள் ஆதரவு பெருகுமா இல்லை மங்கி போகுமா என்பது ஜனநாயகத்தின் எஜமானர்களான மக்களிடமே உள்ளது. கமலஹாசனை போல் ரஜினிகாந்தும் அரசியல் கட்சியில் கட்சி ஆரம்பிக்க போகிறாரா, இது குறித்து பேசலாம். பரத், இப்போது கமலஹாசன் வந்து அரசியலுக்கு வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு காரணம் ரஜினிகாந்தை அரசியலுக்கு சீக்கிரமாக வரணும் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்கிறதா? இதுக்கு முன்னாடிலேருந்தே வாங்க வாங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அதுக்கும் நம்ம வந்து முடிச்சு போட்டு பார்க்க வேண்டாம். பட் எஃபெக்ட் என்னென்னா, அவர் முன்னாடி செஞ்ச முன் போட்ட விதை இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து ஒரு மரமாகவோ என்னோ எப்படி சொல்லணுமோ அது அந்த மாதிரி வந்து அவர் வரத்துக்கு காரணமாக இது இப்போ அவருக்கு வந்து ஒரு ஒரு வே பண்ணி கொடுத்துருக்கு. என்னை பொறுத்த மட்டும் டைமிங் இதுக்கு மேலே டிலே பண்ண முடியாது. ஸோ நான் இஃப் யூ ஹேவ் அ கமிட்மெண்ட் டு யுவர் ஃபேன்ஸ், நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்கன்னா இதுதான் கரெக்ட் டைம். சரி, நான் வந்து 15 வருட காலம் பத்திரிகையாளர் நடந்திருக்கேன், ஒரு 2 முறை அவர் தனிமையில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. அது படம் சம்மந்தமாக பேசும்போது என்ன பொறுத்த வரைக்கும் அவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு நமக்கு ஒரு கேள்விக்கு உடனடியாக ஸ்பான்டேனியஸ் பதில் சொல்லாமல் ஆழ்ந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது யோசிக்கக்கூடியவர், அதனோட ஸ்பைரல் எஃபெக்ட் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சு பேசக்கூடியவர். இன்னொன்று, அவர் வந்து ஒரு ஓப்பன் ஃபோரமில் டப்புன்னு வெளிப்படையாக எந்த ஒரு கருத்தையும் சொல்ல மாட்டார். அப்படி ஒரு கருத்தை அவர் சொல்லும் பட்சத்தில் அதை வந்து அதை அவர் தீர்க்கமாக யோசித்து சொன்ன விஷயமாக தான் இருக்கும். அது மாதிரி தான் சமீபத்தில் வந்து ஃபேன்ஸ் அவங்களோட ஃபேன்ஸோடு நான் புகைப்படம் எடுத்துக்கிறேன்னு சொன்ன விஷயமாகட்டும், அதில் அவர் முதல் நாள் நாங்கள் இருந்தேன், அவர் பேசும்போது ஐ வாஸ் தேர் லிசனிங் டு ஹிம்,
அவர் தெளிவாக தான் பேசினார். எந்த விதமான ஒரு குழப்பமோ அங்கே ஆடியன்ஸ் கேட்டு இதை பற்றி பேசுங்கன்னு சொல்லலை. இவராக தான் அந்த விஷயத்தை சொல்கிறாரு, போருக்கு தயாராக. சப்ஜிகோண்டாக இன்னும் மீட் பண்ண வேண்டி இருந்துச்சு செப்டம்பரில், அன்ஃபார்ச்சுனேட்லி அது மீட் ஆகலை. மைபி சில ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டிசம்பரில் அதற்கான அறிவிப்பு வரலாம், மேலும் சில பேரை சந்திக்கலாம், முக்கிய அவங்க ஆஃபீஸ் பேரர்ஸை பார்த்து பேசலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக அது இருக்கும். மோஸ்ட் ப்ராப்ளி 2018 ஷுட் பி த டைம் ரஜினி ஷுட் என்டர் பாலிடிக்ஸ். சரி, நிச்சயமாக. கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் தொடக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றாவே பல சினிமாக்களில் நடித்தாங்க. இப்போவும் வந்து கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் வந்து அரசியல் என்டர் ஆகிறாங்க. இரண்டு பேரும் இணைந்து பயணிக்கக்கூடிய இல்லை ஒரு கூட்டணி அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஏதாவது இருக்கா? சி, இது டெக்னிக்கலி ரெண்டு பேரும் குட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கரெக்ட். ஆனால் ரெண்டு பேருடைய கொள்கைகள் உன்னிப்பாக வாட்ச் பண்ணிங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவர் லெஃப்ட்னா, அதான் லெஃப்ட் ரைட்னா நான் தப்பாக சொல்ல, இவர் ஒரு பக்கம் என்றால் இவர் ஒரு பக்கம். என்னென்னா இவர் வந்து நான் டோன்ட் கால் மீ ஏத்திஸ்ட், ஆனால் கடவுள் இல்லைன்னு சொல்ல இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லக்கூடிய ஒருவர் கமல்ஹாசன். ரஜினிகாந்த் வந்து ஆண்டவன் சொன்னால் நான் வரேன்னு சொல்லக்கூடியவர், எதையுமே தடாலடியாக வந்து பப்ளிக் ஃபோரமில் பேசக்கூடியவர் கமல்ஹாசன், இது யோசித்து ஆழமாக பேசக்கூடியவர். ஸோ பயங்கரமான அவங்களுக்குள்ள வேற்றுமைகள் கேரக்டரிஸ்டிக்ஸாக இருந்தாலும், ரீசெண்டாக கமல்ஹாசன் ஒரு இன்டர்வியூல சொன்னதான் நான் சொல்லுவேன், சி ரஜினிகாந்த் அவர் அரசியலுக்கு வந்தால் அவர் சரியாக செயல்படாத பட்சத்தில் நான் எல்லாரையும் கேட்குற மாதிரி அவரையும் கேட்பேன், ஆனால் நாங்கள் நண்பர்கள், அதை நான் பப்ளிக் ஃபோரமில் ஒரு விஷயத்துக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நேராக வீட்டுக்கு போய் கூட நான் பேசுவேன். ஸோ அவங்களோட நட்பு என்பது சின்ன சின்ன அந்த முரசொலி விழாவில் ரஜினி பேசினதோ கமல் பேசினதோ ரஜினியோ இல்லை அதுக்கான சப்ஜிக்வன்ட் ரிப்ளைஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நடக்கிற விஷயம் அதை அவங்க எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். பட் ஊடகங்கள் சமயத்தில் அதை நம்ம வந்து தலைப்பு செய்தி ஆக்கிடுறோம். எனக்கு தெரிஞ்சு ஐடியாலஜிக்கலி டூ ஆர் டிஃப்ரெண்ட், பட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா நத்திங் லைக் தட், ஈஸியாக வந்து அவங்க பெனிட்ரேஷன் வில் பி மோர் இன் தி ஓட் பேங்க். நிச்சயமாக. திரு ஜீவா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ரஜினி கமலுடைய நட்பு அரசியல் கூட்டணியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா எதிர்காலத்தில்? நிச்சயமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நான் சார் சொன்ன மாதிரி வந்து ரெண்டு பேருடைய பிரின்சிபல்ஸே டிஃப்ரெண்ட்லி, டோட்டலி டிஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே. கமல் வந்து ஆனால் வந்து ரஜினி வந்து வெளிப்படையாக சொல்கிறார் வந்து நான் வந்து சித்தாந்தத்தோட, ஆனால் கமலுடைய கொள்கை வந்து எனக்கு தெரியல வெளிப்படையாக அவர் வந்து ரைட்டாக லெஃப்டானே கண்டுபிடிக்க முடியல. அவர் சென்ட்ரல் இருக்க அவர் டிஃப்ரெண்ட்டான பாலிடிக்ஸ் சொல்கிறார், திடீர்னு கருப்பு காவின்னு வரேன், திடீர்னு வந்து கருப்புன்னு வரேன், எனக்கு தெரியல என்னால் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியல. என்னால் வந்து கமலோட சிவாஜி சிலை திறப்பு விழாவில் கலந்துக்கிட்ட ரஜினிகாந்த் வந்து பேசுகிறாரு, எனக்கு அரசியலில் எப்படி முன்னாடி வரணுங்கிற அந்த சூட்சமும் தெரியல, கமல்ஹாசனுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது அப்படிங்கிறது. கமல்ஹாசனை ரஜினிகாந்த் ஃபாலோ பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு வழி இருக்கா எதிர்காலத்தில்? ரஜினி வந்து நிச்சயமாக ஃபாலோ பண்ண மாட்டேன், பாலிடிக்ஸில் நிச்சயமாக ஃபாலோ பண்ண, சினிமாலே ஃபாலோ பண்ணலையே. சினிமாவில் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட ரெண்டு பேருடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வித்தியாசமான ஒரு கேரக்டராக தான் இருக்கும். ரஜினி பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா வந்து ஒரு சாதாரண அடித்தட்டு மக்களுடைய கருத்தை பிரதிபலிக்கிற ஒரு கதாநாயகனாக தான் இருப்பார். கமல் வந்து கதையில் நடிப்பார், ரெண்டு பேருக்கும் வித்தியாசமாக தான் இருக்கும். ரஜினி நிச்சயமாக கமலை ஃபாலோ பண்ண மாட்டேன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா ரஜினியுடைய கொள்கை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நிச்சயமாக. கடந்த காலங்களில் பார்த்தோம்னா ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள், அப்படி கடந்த காலங்களில் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழக அரசியலில் சினிமா துறை நட்சத்திரங்கள் இனியும் சாதிக்க முடியுமா? எம்ஜிஆர் நடிகராக இருந்தாலும் தொடக்க முதலே திமுக கட்சியை சேர்ந்தவராகவே அரசியலிலும் சினிமாவிலும் வளம் வந்தார். அரசியல் அனுபவத்தோடு அரசியலில் நுழைந்த எம்ஜிஆர் தனி கட்சி தொடங்கி 5 ஆண்டுகளில் ஆட்சி அமைத்தார். அவருக்கு பின்னர் ரசிகர்களின் ஆதரவு அதிகமாக கொண்டிருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், பாக்யராஜ், டி ராஜேந்தர், சரத்குமார், கார்த்திக், விஜயகாந்த், சீமான் போன்றவர்கள் அரசியல் கட்சி தொடங்கினாலும் எம்ஜிஆரால் மட்டுமே அரசியல் களத்தில் சாதிக்க முடிந்தது. ஜெயலலிதாவும் சினிமா நட்சத்திரம் என்றாலும் எம்ஜிஆரின் ஆதரவால் கட்சி பொறுப்பேற்று கட்சி பணியாற்றிய பிறகே முதலமைச்சரானார். தமிழ்நாட்டில் மட்டும்தான் சினிமா நட்சத்திரங்கள் அதிக அளவில் கட்சி தொடங்குகிறார்கள். எம்ஜிஆரை போல் கேரளாவிலோ கர்நாடகம் போன்ற மாநிலங்களிலோ சினிமா துறையில் வெற்றி பெற்றவர்கள் அரசியலில் பெரிதாக சாதிக்க முடியவில்லை. கடந்த காலங்களில் நடிகர்கள் அரசியலுக்கு வந்தது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்த்தோம். திரு பரத், நடிகர்கள் தொடர்ச்சியாக அரசியலுக்கு வராங்க, இப்போ ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இவர்கள்லாம் வந்து அரசியலுக்கு வரும் பட்சத்தில் இதற்கு முன்னாடி சிவாஜி கணேசன், பாக்யராஜ் இவர்களுக்கு நேர்ந்த நிலைமை தான் நேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எடுத்தோடனே நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது, பட் அதுலேயும் சில ஃபேக்ட்ஸ் இருக்க தான் செய்யுது. ஏன்னா எம்ஜிஆருக்கு இருந்த கரிஸ்மா வேறு, இன்றைக்கி இவங்களுக்கு இருக்கிற கரிஸ்மா வேறு. ஏன்னா அவர் வந்து ரூரல் பெனிட்ரேஷன், இந்த உமன் ஃபோர், இன்றைக்கும் நீங்கள் சில கிராமங்களில் எம்ஜிஆர் அப்படின்றதுக்காகவே ஓட்டு போடுறதுக்கோ, அவர் இறந்துட்டான்றது நம்பாத வயதானவர்கள் கூட இருக்காங்கன்னு கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை பொறுத்த மட்டும் இன்றைக்கி, பட் சுச்சுவேஷன் இன்றைக்கி டோட்டலி டிஃப்ரெண்ட். இன்றைக்கி என்னன்னா அதான் வழக்கம் போல் எல்லாருமே சொல்லி சொல்லி சொல்லியா, இல்லை அது ஒரு வெற்றிடம், ஒரு வேக்யூம், ஒரு பொலிட்டிக்கல் சைலன்ஸ் இங்கே இருக்குது, நம்ம அந்த பொலிட்டிக்கல் வில் இங்கே இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லும்போது இவங்களை ஈக்குவேட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ டெக்னிக்கலி இன்றைக்கி வந்து
விஜயகாந்த் வந்தார் இண்டிபெண்ட்டாக நின்று ஹி வாஸ் ஏபிள் டு ப்ரூவ் 8% ஆஃப் ஓட்ஸ் வாங்க முடிஞ்சது. பட் எனக்கு தெரிஞ்சு அதுதான் அவரோட சேச்சுரேஷன் பாயிண்ட் ஆயிடுச்சு. இல்லை அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு கூட்டணி வச்சதுக்காரனால எதிர்கட்சியாக வந்து உட்கார முடிஞ்சது. ஆமாம், அதனால ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் அவருக்கு இண்டிவிஜுவலாகவே ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருந்தது சார். தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு இருபெரும் சக்திகள் இங்கே இருக்குது சார். அந்த இருபெரும் சக்திகளோட ஓட் பேங்க் பர்சன்டேஜ் என்னன்றது உங்களுக்கே தெரியும். அதை தாண்டி இப்போ புதுசாக ஒருத்தர் உள்ளே வரதுனாலே ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கி பல பேர் வர்றாங்கனாலே அதுக்கான அர்த்தம் என்ன? எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கு, நம்ம உள்ளே போக போகிறோம், உள்ளே போடுறோம் அப்படின்றது தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸை அதை கரெக்டாக ப்ளே பண்ணால், சேஃபாக ப்ளே பண்ணால், இன்றைக்கி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த மாதிரி கிடையாது. இப்போது சிவாஜி காலத்துலேயோ இல்லைனா வந்து ஒரு பாக்யராஜ் காலத்துலையோ எந்த விதமான ஒரு எய்டோ ஹெல்ப்போ கிடையாது. நீங்கள் வந்து மக்களை நம்பி இறங்குறீங்க, போராடுறீங்க, வரீங்க. பட் இன்றைக்கி வந்து லாட் ஆஃப் மெக்கானிசம்ஸ், இமேஜ் பில்டிங், எக்ஸசைஸ் எவ்வளவோ இருக்குது. ஸோ இஃப் தே டேக் தோஸ் டூல்ஸ் டு குட் ஹெல்ப் வரலாம். ஏன்னா ஆட் டு தர் கரிஸ்மா, அதுதான் என்னோட கருத்து. இந்த விஷயத்தில் ஜீவா உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? இல்லை, இது நான் ஏற்கனவே இப்போவே சொன்னேன். நான் பாக்யராஜியோ சிவாஜி சார் நான் குறைச்ச முடியல. சிவாஜி வந்து உலக புகழ்பெற்ற நடிகர், உலகிலே தலை சிறந்த நடிகர் கூட சொல்லலாம் அவரை. ஆனால் அவருடைய ரசிகர்கள் வந்து அவர் சொல்கிறத அப்படியே ஏற்றுப்பாங்களான் சொல்லி தெரியாது. நான் வந்து எம்ஜிஆர் ரசிகர்களே சொல்கிறேன். எம்ஜிஆர் ரசிகர்களுமே திமுகவில் நிறைய எம்ஜிஆர் ரசிகர்கள் இருக்கிறாங்க அன்றைக்கி. ஆனால் ரஜினியோட ரசிகர்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ரசிகர்கள் நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா ரஜினி என்ன சொன்னாலும் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு கிறிஸ்தவ நண்பர்கள்லாம் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றுக்கிறாங்க போய். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ரஜினி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக எதை வேணாலும் மாற்ற முடியாத ஒரு சக்தி வந்து ரஜினியோட இருக்குது. ஆனால் வந்து ரஜினியை வந்து நீங்கள் வந்து பாக்யராஜ் கூடவோ இல்லை சிவாஜி கூடவோ டி ராஜன் கூட விஜயகாந்த் கூட ஒப்பிட முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களாம் சினிமாவில் வந்து ரிட்டையர் ஆகிட்டு தான் எனக்கு தெரிஞ்சு அரசியலுக்கு வந்தாங்க. ரஜினி வந்து ரிட்டையர் ஆகலை சார் சொன்னார். இன்னமும் அவருக்கு ஓப்பனிங் சினிமா பத்திரிகையில் இருக்கார். நானும் சினிமாவில் சில விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கேன். அவருடைய ஓப்பனிங்கிறது வந்து இன்றைக்கி இந்தியா இன்றைக்கி வந்து தமிழ்நாடுலாம் வட்டத்தெல்லாம் தாண்டிட்டார். அவர் தமிழ்நாட்டில் சொல்லிட்டுக்கலாம் வந்து ரஜினி கடத்திருக்கல, ரஜினி கிட்டே போயிட்டேன்னு சொல்லிட்டு. ரஜினியினுடைய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் நம்பர் ஒன் இன்றைக்கி அவர் தான். இன்றைக்கி அவருடைய பிஸ்னஸ் இன்றைக்கி 400 கோடியோட பிஸ்னஸே வந்துட்டுருக்கு. இன்றைக்கி அவர் படத்தினுடைய பட்ஜெட்டே 400 crores ரேஞ்சில் போயிட்டுருக்கு. இப்போது ரஜினி வந்து ஒரு நம்பர் ஒன் ஹீரோ. அவர் நம்பர் ஒன் ஹீரோ, மாஸ் ஹீரோ, எல்லாமே செல்வாக்கு இருக்குது. அதனால் வந்து மற்ற நடிகர்களோட தோல்வி அடைந்த நடிகர்களோட ரஜினி ஒப்பிட முடியாது. ஆனாலும் வந்து அவர் வைக்கிற கொள்கையை காலம் தான் முடிவு பண்ணும். சினிமாவில் அவர் டாப்புங்கிறது ஓகே. நாளைக்கு அரசியலுக்கு வர்ற பட்சத்தில் எதிர்காலத்தில் ரஜினியோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதிர்காலம் நம்ம கணிக்க முடியாது இல்லை. ஆனால் வந்து நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து. ஆனால் ரஜினிக்கு வந்து வாய்ப்பு இல்லைன்னு யாரும் மறுக்கவே முடியாது. ரஜினி வந்து வாய்ப்பு இருக்கிறனால தான் மற்ற இப்போ யார் யாரெல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் வேக்குவம் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க. நான் சொன்னேன் வேக்குவம் இல்லைன்னு சொல்லி சொன்னேன். அப்படி நினைக்கிறாங்களே மற்ற கட்சிகளாக இருக்கிறாங்க, சில கட்சிகளாக இருக்காங்க. அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ வந்து நம்ம 2வது இடத்துக்கு வந்துடலாம், அடுத்த தேர்தலில் நம்ம 1வது இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ திமுக மட்டும் தான் இருக்குது. நம்ம ஸ்ட்ராங்கானலாம் அப்போஸ் பண்ணி வந்து செகண்ட் பிளேஸ்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வரலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அதுதான் அவங்களுக்கு தான் இப்போ வந்து அவங்க தான் சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி வந்து ரஜினி வந்தால் ஜெயிக்க முடியாது. சரி, இத்தனை காலமாக தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த திராவிட கட்சிகளை தாண்டி ரஜினியால் ஓட்டு வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, திராவிட அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ரஜினி வந்து திராவிட கட்சிகளை தாண்டி ஓட்டு வாங்குவாரான்றது வந்து நீங்கள் 89 வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து இப்போ தனியான நின்றாங்க. அப்போ வந்து ஒரே ஒரு திராவிட பாட்டி தான் இருந்துச்சு. அப்புறம் அட்டையில் சின்னமும் கிடையாது. ஜெயலலிதா குறிப்பிட்டதுக்கு வாக்கு நான் வாங்கினாங்க அன்றைக்கி 89. நான் சொல்கிறது நான் ஒன்று ஜெயலலிதாவுக்கு வந்து ஆப்போசிஷனாக பேசுகிறதா நீங்கள் கிடையாது. 89 வந்து ஜெயலலிதா வந்து அப்படி ஒரு பாப்புலர் ஃபிகராகவோ பெரிய ஒரு லீடராகவோ எஸ்டாப்ளிஷ் லீடர் கிடையாது. பட் 89 ரஜினி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கதாநாயகன் 89. பட் ரஜினி இன்னமும் ஸ்டில் இன்னும் வந்து ரஜினி வந்து அதே ஒரு பெரிய மிகப்பெரிய கதாநாயகன். ரஜினிக்குன்னு இருக்கிற ஒரு ஓப்பனிங் நிச்சயம் பெரிய அளவு ரஜினிக்குன்னு ஒரு கூட்டம் நிச்சயமாக இருக்குது. அதனால் வந்து வெற்றி அடையக்கூடிய அல்லது அரசியலை வந்து ஜெயிக்கக்கூடிய அளவு இருக்குதான்றது வந்து ஒருத்திருந்தான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தாக எடுத்துக்கிறேன். திரு பரத், ரஜினி அரசியலுக்கு வருவாரா, வந்தால் எதிர்காலம் அவருக்கு எப்படி இருக்கும்? இறுதி கருத்தா சார், இது வந்து பூனைக்கு மணி கட்டுற வேலை. அவர் தான் வந்து டிசைட் பண்ணணும். நம்ம மீடியா ஸ்பெகுலேஷன்லாம் அன்றைக்கி வச்ச மீட்டிங்கில் வச்சு பேசிக்கிட்டே இருக்கோம். பட் December 12th வரும் அப்படின்றது பல விதமான நமக்கு வந்த சோர்சஸ் வச்சு நம்ம 12 அறிவிப்பு இருக்குது. 2018 வரப்போகிறார்னு எதிர்பார்க்குறோம். அப்படி வந்தார்னா அவங்க ரசிகர்கள் வந்து தேர் லைக் அன் ஆர்மி சார். அவங்க வந்து ஒரு கை பார்த்துடலாம் தான் இறங்குவாங்க. பட் இது வந்து இண்டிவிஜுவல் ரஜினிகாந்தா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு தனி மனிதராக நான் வந்து இன்றைக்கி இப்போ கெஜ்ரிவால் ஃபார்முலா மாதிரிலாம் இங்கே தமிழ்நாட்டில் ஒர்க் ஆகாது சார். ஏன்னா நம்ம கிட்ட அந்த இது வந்து அதிமுக திமுகன்றது புறையோடி போயிருக்கு. ஓட்டு இருக்குது. நம்ம வெளியில் என்ன தான் பேசினாலும் உள்ள ஓட் பேங்க்குள்ளே போகும்போது நம்ம தேசிய கட்சிகளை எடுத்துக்கோங்க, ஒரு பிஜேபியோ ஒரு காங்கிரஸோ இவங்க முதுகில் சவாரி செஞ்சு தான் ஐடென்டிட்டி வாங்கணுன்ற நிலைமையில் இன்றைக்கி இருக்கும்போது ரஜினிகாந்த் அப்படின்றவர் தனியாக வந்து முதல் எலெக்ஷன்லேயே ஜெயிப்பாரா, ஆட்சி பிடிப்பாரா, சிஎம் ஆகிட்டாரா அப்படின்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான க்வெஸ்சன். ரெண்டாவது, அவரை பொறுத்த மட்டும் இஃப் இஸ் கிளியர் அபவுட் இஸ் ப்ரையாரிட்டிஸ் இ ஷுட் கிவ் அட்ரை. ஏன்னா இதுக்கு மேலேயும் டிலே பண்ண முடியாது. டூ அண்ட் தேர்ட்லி, தேஸ் ஒரு ரஜினிகாந்த்
லீடர்ஸ் ஃப்ரம் டெல்லி நார்த் இந்தியாவிலேருந்து அவரை பேசுகிறதோ பார்க்குறதோ பார்க்கும்போதே அவங்க வந்து இவர் ஒரு லீடராக ஆல்ரெடி அங்கீகரிச்சிட்டாங்களோன்ற ஒரு ஃபீல் வருது. ஏன்னா விச் எவர் லீடர் ஃப்ரம் டெல்லி கம்ஸ் அவங்க இவங்களோட பார்க்கும்போது இல்லை இங்கே வந்து ரஜினியை விசிட் பண்ணிட்டு போகும்போது அது அவங்க ட்விட்டரில் பதிவிடுறதாகட்டும் இல்லை வந்து மீடியாவில் இன்டர்வியூ தரதாகட்டும் அப்போவே இவர் எதுவும் ஒரு நேஷனல் பாலிடிக்ஸ் உள்ள வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்து அரசியலுக்கு வந்து உறுதியாகி விட்டதாக அவங்களே உறுதி பண்ணிடுறாங்க. பட் ஆல் கம்மிங் டவுன் ஒரே விஷயந்தாங்க, ரஜினிக்கு இருக்கிற கரிஷ்மா இத்தனை இத்தனை லட்சம் கோடி ஃபேன்ஸ் இருந்தாலும் எலெக்ஷன் வரும்போது இட்ஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் பால் கேம். ஒரு பூத் ஏஜென்ட்லேருந்து அடி வரைக்கும் போய் அதை தாங்கி தூக்கி பிடிக்கிற அந்த ப்ரெஷர்ஸ் அண்ட் புல்ஸை அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, இது ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் ரஜினி ஜெயிப்பாரான்றதுக்கு ரியல் ஆசிட் டெஸ்ட். அதை அவர் செய்வாரா செய்ய மாட்டாரன்றது பொறுத்து தான் பார்க்கணும். நிச்சயமாக ரஜினியோட அரசியல் பிரவேசத்தை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன் அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. வருகின்ற 12ஆம் தேதி டிசம்பர் 12ஆம் தேதி ரஜினிகாந்துடைய பிறந்த நாள் அன்று ஒரு முக்கியமான அறிவிப்பு வரும் என பலரும் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அதையே தான் நாமும் எதிர்பார்த்திருக்கிறோம். என்ன அறிவிப்பு வரும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நண்பர்களே, வணக்கம்.